லாக்டவுன் டைம், நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடந்த 3 மாதங்களாக ஊரடங்கு அமலில் உள்ளது. இருந்த போதிலும் கடந்த மாதத்திலிருந்து கொரோனா பாதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன், அவரது மகன் அபிஷேக் பச்சன் இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் தற்போது மும்பையில் உள்ள 4வது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னதாக அமிதாப் பச்சன் தனது ட்விட்டரில், கோவிட் பாசிட்டிவ் சோதனை செய்யப்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டேன், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பணியாட்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர், முடிவுகள் காத்திருக்கின்றன, கடந்த 10 நாட்களில் என்னுடன் நெருக்கமாக இருந்த அனைவரும் தயவு செய்து தங்களை பரிசோதித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சுமார் 1 மணி நேரம் கழித்து அபிஷேக் பச்சன் தனது ட்விட்டரில், எனக்கும் எனது தந்தைக்கும் கோவிட்-19 உறுதி செய்யப்பட்டது, லேசான அறிகுறிகள் இருப்பதால் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோம், குடும்ப உறுப்பினர்கள் ஊழியர்கள் என அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், வீதியடையாமல் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன், நன்றி என பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரின் மகள் ஆராத்யா பச்சனுக்கும் 2ஆம் கட்ட பரிசோதனையில் தான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவரின் ரசிகர்கள் பலரும் ஐஸ்வர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் நலம் பெற பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அமிதாப் பச்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் விரைவாக குணமடைய இந்திய பிரபலங்கள் பலரும் தங்களது பிரார்த்தனைகளை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். அதில் திரு கமலஹாசன் அவர்கள், அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் இருவரும் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன், உடல்நல பாதிப்பில் இருந்து இந்திய மருத்துவர்களும் அமிதாப் பச்சனும் மீண்டு வருவார்கள் என நம்புகிறேன் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள், உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் விரைவில் குணமடையவும் நான் பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். திரு மம்முட்டி அவர்களோ, மீண்டு வாருங்கள் ஐயா என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மோகன்லால் அவர்களும், அமிதாப் பச்சன் ஐயா நீங்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். பிரியங்கா சோப்ரா அவர்கள், விஷிங் யூ போத் அ ஸ்பீடி ரெக்கவரி அமிதாப் ஜி அண்ட் ஏபி, சென்டிங் யுவர் பிரேயர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி என்று தனது பிரார்த்தனையை ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். நடிகர் தனுஷ் அவர்கள், விரைவில் குணமடைய மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். திரு சரத்குமார் அவர்களும், நீங்கள் விரைவில் குணமடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். மேலும் அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் அவர்களின் ரசிகர்களும் தங்களது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் தொடர்ந்து தெரியப்படுத்தி வருகின்றனர். மீண்டும் அபிஷேக் பச்சன் தனது ட்விட்டர் பக்கத்தில், டாக்டர்கள் முடிவு செய்யும் வரை நானும் எனது தந்தையும் மருத்துவமனையில் இருப்போம், எல்லோரும் தயவு செய்து எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள், எல்லா விதிகளையும் பின்பற்றவும் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். திரு அமிதாப் பச்சன் அவர்கள், 1970களில் முதன் முதலாக பாலிவுட் திரையுலகில் கோபக்கார இளைஞன் என பெயர் பெற்று பிரபலமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய திரைப்பட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் ஒருவராக அமிதாப் பச்சன் கருதப்படுகிறார். அமிதாப் பச்சன் தனது வாழ்வில் பல சிறப்பு விருதுகள் வென்றுள்ளார். அதில் 3 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் 12 பிலிம் பேர் விருதுகள் போன்றவை அடங்கும். அதிலும் பிலிம் பேர் விருதுகளில் சிறந்த நடிகர் என்ற தேர்வுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி பின்னணி பாடகர், பட தயாரிப்பாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி அளிப்பவர் என நடிப்புடன் பன்முகங்களையும் வெளிப்படுத்தியவர் அமிதாப் பச்சன். 1984 முதல் 87 வரை இந்திய பாராளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் அமிதாப் பச்சனின் மகனாகிய அபிஷேக் பச்சனும் ஜே பி தாதாவின் ரோப்ஜி என்ற படத்தில் 2000 ஆண்டுகளில் முதன் முதலில் தோற்றமளித்தார். 2004 ஆண்டில் வெளிவந்த தூம் மற்றும் யுவா படங்களில், குறிப்பாக யுவா படத்தில் இவரது நடிப்புக்காக பல விருதுகளை பெற்றார். அதுதான் மிக சிறந்த துணை நடிகர் வகைக்காக இவர் வாங்கிய முதல் பிலிம் பேர் விருதாகும். அதே போல் அபிஷேக் பச்சன் 2007 ஆண்டு ஐஸ்வர்யா ராய் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபல இந்தி நடிகையாக அறியப்படக்கூடிய ஐஸ்வர்யா ராய் 1994 உலக அளவியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் இந்தி, தமிழ், பெங்காலி, ஆங்கிலம் போன்ற பல்வேறு மொழி படங்களில் நடித்து வருகிறார். மணிரத்னத்தின் இருவர் படத்தில் முதல் முதலாக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் 1999 ஜீன்ஸ் படத்திற்காக சிறந்த நடிகை பிலிம் பேர் விருதையும், 2000 அம்தில் தே சுகேசனம் என்ற இந்தி படத்திற்கும், 2003 தேவதாஸ் என்ற ஹிந்தி படத்திற்கும் சிறந்த நடிகையாக பிலிம் பேர் விருதுகளையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்ய ராய் மற்றும் குழந்தை உட்பட குடும்பத்தில் உள்ள அனைவரும் பூரண குணமடைய வேண்டும் என்று நக்கீரன் சொல்வது சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். கொரோனா வைரஸ் இந்தியா முழுவதும் கடந்த சில வாரங்களாக மிக வேகமாக பரவி வருகிறது என்பதும், இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 800,000 தாண்டிவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் வீட்டில் இருப்பதாலும் முடிந்த அளவு சமூக இடைவெளியை பின்பற்றுவதால் மட்டுமே இந்த கொரோனாவை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நக்கீரன் இதழில் RSS அஜெண்டா, காவல்துறைக்குள் ஊடுருவிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எக்ஸ்க்ளூசிவ் படங்களுடன், சாத்தான் கூலம் போல போலீஸ் ராஜ்யமாகும் இந்தியா, ஹிட்லர் பாணியில் அமித்ஷா, சுற்றி நின்று அடித்த போலீஸ், அதிர்ச்சியுடன் நேரில் பார்த்த வக்கீல்கள், அடுத்தடுத்து கொல்லப்படும் பெண் பிள்ளைகள், தமிழக பயங்கரம், சசிகலாவை சமாளிக்க எடப்பாடியின் 60% ஃபார்முலா, கேரள முதல் வரை உரசி பார்க்கும் தங்க கடத்தல், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.